ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே அப்டேட் ஆகும். ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். நான் இன்னைக்கு அவல் புட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து நிறைய இரும்பு சத்து, மாவு சத்து, சுவையான சத்துணவுன்னு இதை சொல்லலாங்க. ரொம்ப ஹெல்த்தியானது, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமும் ஆனது. அவல் புட்டுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னா, முதல்ல ஒரு 100 கிராம் அவல் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் அதுக்கு 2 பேரிச்சம்பழம், நல்ல பழமான பேரிச்சம்பழத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் தேங்காய், 1/4 மூடி தேங்காவை துருவி வச்சுக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ப. இப்போ எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். முதல்ல அவலை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிடுங்க. அரைச்சா நமக்கு தூள் கிடைக்கும். அந்த தூளில் வந்து உப்பு கலந்து நம்ம தண்ணி தெளிக்கணும். அதாவது தண்ணியை ஊத்திடக்கூடாது, தண்ணியை தெளிக்கணும். தெளிச்சா நமக்கு புட்டு பதத்துக்கு உதிரியாக நமக்கு கிடைக்கும். மாவு வந்து உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும். புட்டு பதம்னா எப்படி இருக்கும்னா, பொழு பொழுன்னு மாவு இருக்கணும், உதிரி உதிரியாக இருக்கணும். தண்ணியை வந்து நினைச்ச தண்ணியை வந்து தெளிச்சிருக்கணும். எப்படி தெளிப்போம் அதே மாதிரி தெளித்து அந்த மாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம தேங்காய் துருவல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தேங்காய் துருவலையும் வந்து அந்த மாவோட சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் நறுக்க வச்சிருக்க பேரிச்சம்பளத்தை வந்து அதோட போட்டுருங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு அவல் புட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியானது. இதுக்கு அடுப்பெல்லாம் தேவையில்லை. நம்மளே ஈஸியாக 2 மினிட்ஸில் செய்கிற ஒரு சத்துணவு தான் இது. செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியானது, குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ரொம்ப ஆரோக்கியமானது, ஓகேங்களா. இப்போ ஜங்க் ஃபுட்டெல்லாம் தவிர்த்து இது சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை நிறைய நமக்கு உண்டு பண்ணும், ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.